சித்தர்களின் முதல் சித்தனாக இருக்கும் ஆதிகுருநாதனாம் சிவபெருமான் அனைத்து உயிர்களிலும் ஜீவனாக இருக்கும் அவருடைய திருப்பதம் போற்றி சித்தர்களும் மருத்துவம் என்கின்ற தலைப்பில் பேச உள்ளோம். சித்தர்கள் யார்கள் என்றால் சித்தத்தை உடையவர்கள் அனைவரும் சித்தர்களே. எம் ஆதிகுருநாதன் காளங்கிநாதரும் கோரக்க சித்தரும் எம்முடைய ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக இன்று உலகையும் இந்த ஜீவனையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அனைவருடைய பாதங்களையும் வணங்கி இந்த தலைப்பில் பேச உள்ளோம். சித்தர்கள் வந்து மருத்துவம் தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் எழுதப்பட்டிருந்தாலும் சித்தர்கள் எழுதிய நூல்கள் மிகவும் குறைவே. அவர்களுடைய சீடர்கள் அவருடைய பெயரில் தன்னுடைய முதல் நூலை வெளியிட்ட காரணத்தினால் பல நூல்கள் பல நூற்றாண்டுகளில் மாறுபாடாக வெளிவந்துள்ளன. இவற்றில் ஆதி நூல்களை பழைய சுவடிகளை தேடி எடுப்பது என்பது இன்றைக்கு இயலாத காரியம். இருந்தாலும் செவி வழி செய்தியாக குரு வழியாக இன்றும் சித்த மருத்துவம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போல அனைத்து மூலிகையிலும் காலில் மிதிப்படும் புல்லிலிருந்து விண்ணில் உண்ணிவர வளர்ந்திருக்கின்ற மரங்களின் இலைகளின் தழைகள் அதனுடைய வேர்கள் பட்டைகள் காய்கள் கனிகள் விதைகள் என அனைத்தும் மருந்துகளாக இருப்பினும் அதில் விஷங்களும் உள்ளன. அதை வகைப்படுத்தி சித்தர்கள் பல மருந்துகளை தயாரித்துள்ளனர். விஷங்கள் விஷத்திற்கே முறிவாக பயன்பட்டுள்ளது. அதே போல நல்ல மருந்துகள் இதயத்திற்கு மூளைக்கு சிறுநீரகத்திற்கு கைகால் செயல்பாடு இழப்பிற்கு என அனைத்து விதமான நோய்களுக்கும் அப்பொழுதே மருந்துகளை வந்து தயார் செய்து கொடுத்துள்ளனர்கள். இவர்களுடைய மிக சிறப்பான செய்தி என்னவென்றால் அகத்தியர் ஒரு அரசனுடைய மண்டையை உடைத்து மூளையில் இருந்த தேரையை எடுத்தார். அப்பொழுது தேரை எப்படி வரும் என்று நினைக்கும் பொழுது அவருடைய சீடர் மண் பாத்திரத்தில் சிறிது தண்ணீரை கொண்டு வர தண்ணீரை பார்த்த தேரை தாவி குதித்து தண்ணீரில் விழுந்தது. அதனால் அவருடைய பெயர் தேரையர் என்று உருவானது. இதே போல சித்தர்களுடைய காலம் பெயர் நூற்றாண்டு இவைகள் கணக்கிட முடியாதவை. தமிழனுடைய அறிவியலும் விஞ்ஞானமும் இவர்கள் மற்றவர்கள் விஞ்ஞானிகள் சொல்லுவது போல 2000 ஆண்டுகளுக்குள் அடக்க முடியாது. பல லட்சம் வருடங்கள் நாம் வாழ்ந்துள்ளோம். நம்மளுடைய அறிவியலும் ஆன்மீகமும் சித்த மருத்துவமும் உலகெங்கும் பரவி மீண்டும் நமக்கே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி என்றால் மழை எங்கெல்லாம் பெய்தாலும் கடலிலே வந்து சேரும். அதே போல பல ஆறுகளாக பல வழிகளாக நம்மை நோக்கி மீண்டும் மீண்டும் இந்த செயல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை போலவே மருந்துகளும் மருத்துவமும் யார் ஒருவர் புதிதாக கண்டுபிடித்தேன் என்று சொல்ல முடியாத அளவிற்கு சித்தர்கள் அந்த காலகட்டத்திலேயே அனைத்து விதமான மருந்துகளையும் சொல்லிவிட்டனர். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நம் தமிழர்களுடைய பாரம்பரியமான செயல்பாடுகள் உள்ளது. 11 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்தலாம் எனும் பொழுது விஷம் முறிப்பிற்கு மிளகை அந்த காலகட்டத்திலேயே பயன்படுத்தி உள்ளனர். நம்மளுடைய பழைய சுவடிகளிலும் நூல்களிலும் தக்காளி என சொல்லப்படுவது மணத்தக்காளியே. இப்போது உள்ள தக்காளி அப்போது செயல்பாட்டிலும் பயன்பாட்டிலும் இல்லை. பின்னர் உருவாக்கப்பட்டது இந்த தக்காளி. இந்த தக்காளியினுடைய செயல்பாடுதான் அனைவருடைய சிறுநீரகத்தில் கல் உருவாவதும் கல்லீரலில் பித்தப்பையில் கல் உருவாவதும் அவர்களுடைய சிறுநீரக செயல்பாட்டிற்கும் இரத்த கெடுதிற்கும் காரணமாக உள்ளது. மிளகையே நாம் காரத்திற்கு பயன்படுத்தினோம், மிளகாயை பயன்படுத்தியது இல்லை. மிளகாயும் புளியும் மனிதனுடைய இரத்தத்தையும் அவனுடைய செயல்பாட்டையும் குறைக்கும் தன்மை உடையது. இதையெல்லாம் உணவின் மூலமாக அந்த காலகட்டத்திலேயே சித்தர்கள் என்று சொன்னாலும் நம் முன்னோர்கள் கடைபிடித்த உணவு முறைகள் உண்டு. இப்பொழுது அந்த உணவு முறைகளை சொல்வதும் செயல்படுத்துவதும் மிகவும் குறைவாக உள்ளது. பாரம்பரியமான உணவை நோக்கி நாம் இன்று சென்றாலும் இருக்கின்ற உணவுகளில் நாம் அரிசியை பெரும்பாலும் பயன்படுத்துகின்றோம். அரிசியை பெரும்பாலும் பயன்படுத்தும் போது அதில் செயல்படுத்தப்படுகின்ற உரங்களே நம்மளுடைய நோய்க்கு அடிப்படை காரணமாக உருவாகி உள்ளது.
வித்தில்லாத உணவுகளை நாம் பயன்படுத்தியதில்லை. வித்தில்லாத உணவுகளை உண்பதால்தான் இப்போது மானிடர்கள் பலர் பேர் தனக்கு வித்தில்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே நாம் வித்துள்ள உணவுகளை தேடி சரியான உணவு பாரம்பரியத்தை கடைபிடித்து நாம் சித்தர்கள் வழியில் சென்று உணவை உண்போம், வாழ்க்கையை பாதுகாப்போம், அனைத்தையும் செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.